Hi viewers, welcome to Vijay's Cooking and Baking. இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து ரொம்ப ஆரோக்கியமான அதே நேரம் ரொம்ப டேஸ்டியான கம்பு உருண்டை செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இப்போ இந்த கம்பு உருண்டை வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கம்பு உருண்டை செய்கிறதுக்கு முதல்ல கம்பு வந்து வறுத்து எடுத்துக்கலாம். கம்பு வந்து வாங்கிட்டு வந்த உடனே நல்லா கழுவிட்டு நல்லா அரிச்சு எடுத்துக்கணும். ஏன்னா அதில் வந்து கல் வந்து ஒன்று ரெண்டு கண்டிப்பாக இருக்கும். நல்லா அரித்ததுக்கப்புறமே வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ அந்த கம்பு வந்து நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு எடுத்து வறுத்துக்கிறேன். நான் வந்து பெரிய வானலியாக வச்சுருக்கிறதுனால ரெண்டு டம்ளர் கம்பையும் ஒரே நேரத்துலேயே வறுத்துக்கிறேன். கம்பு வந்து நல்லா பொறிஞ்சி வரும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் கம்புலாம் வந்து நல்லா வறுபட்டு வந்துருச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பொறுமையாக நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கம்புலாம் பாருங்கள் பொறிஞ்சி ஒன்று ரெண்டுலாம் அந்த பொறி மாதிரி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சதுக்கப்புறமே அரைச்சி எடுத்துக்கலாம். அது ஆறுற டைமில் வந்து வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து கம்பு எடுத்த அதே டம்ளர்லேயே வந்து ஒன்றரை டம்ளரை விட கொஞ்சம் அதிகமான அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட இனிப்பு சுவைக்கு தகுந்தவாறு ஒன்றரைலேருந்து 1.25 டம்ளர் அளவுக்கு வெல்லம் வந்து எடுத்துக்கலாம். கம்பு வெல்லமும் ஒரே டம்ளர்லேயே அளந்து எடுத்துக்குங்க. இதில் ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இந்த வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். பாகுலாம் வந்து காய்ச்சக்கூடாது. வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு கொதி மட்டும் விட்டு எடுத்தால் போதும். இப்போ பாருங்கள் வெல்லம் கரைஞ்சி நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெல்லப்பாகை வந்து கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துக்குங்க. கம்புலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி வச்சுருக்கேன். இது கூட வாசனைக்காக 4 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக வேண்டாம், லேசாக நர நரன் இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. நான் வந்து பாருங்கள் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கிறேன். வெள்ளை கரைசலை வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ இது கூட வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளை கரைசலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி உருண்டை பிடிச்சிக்கலாம். வெள்ளை கரைசல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆறுறதுக்கு முன்னாடி, அதாவது லேசாக வெதுவெதுப்பான சூடு இருக்கும் பொழுது உருண்டை பிடிச்சிக்குங்க. பாகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இந்த உருண்டை வந்து சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை கொஞ்சம் கடித்து சாப்பிட்ற மாதிரி வேணும்னு நினச்சிங்கனாக்க வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் சிம்லேயே வச்சு ஒரு 1-1.5 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு எடுத்துக்குங்க. ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கனாக்க பாகு வந்து முத்தி போயிடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உருண்டை வந்து ரொம்ப ஹார்டாகிடும். அது நமக்கு கடித்து சாப்பிட்றதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்குங்க. இப்போ நான் பாகு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ நமக்கு தேவையான சைஸில் உருண்டை பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி வெள்ளை கரைசல் செய்யும் பொழுதும் தண்ணி வந்து கம்மியான அளவுலேயே சேர்த்துக்குங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துட்டோம்னாக்க அப்போ நமக்கு வந்து பாகு வந்து மிச்சம் இருக்கும். அப்போ கம்பு உருண்டையில் நமக்கு வந்து இனிப்பு சுவை வந்து கரெக்டாக இருக்காது. அதனால் தண்ணி வந்து கம்மியாக மட்டும் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு வந்து பாகு பத்தாத மாதிரி இருந்ததுனாக்க அந்த வெல்லம் கரைச்ச அதே பாத்திரத்துலேயே ஒரு 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்து சூடு பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக மட்டும் சேர்த்துறாதீங்க. அவ்வளோதான் நம்மளோட ஆரோக்கியமான டேஸ்டியான கம்பு உருண்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே கம்பு பயன்படுத்தி கம்பு சப்பாத்தி, கம்பில் உடனடியாக செய்யக்கூடிய தோசை, அதுக்கப்புறம் கம்பு மாவில் இட்லி வீடியோலாம் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஃப்ரீயாக இருக்கும் பொழுது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.